ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே மன கஷ்டங்கள் இருக்கும் என்னமோ தெரில எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துட்டுருக்கு எந்த நாமத்தை சொன்னால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரே நாமம் எல்லா விஷயங்களையும் போகக்கூடியதாக இருந்துகிட்டு ஒரே நாமம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ஒரு விவசாயி அந்த விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு பணம் இல்லையே பணம் இல்லையேன்னு வருத்தப்படுறது எனக்கு ஏன் பணம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஒரு கல்யாணத்துக்காக நான் வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த சமயத்தில் வர வேண்டிய இடத்துல எனக்கு வரலையே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு உட்காந்து மன வருத்தப்படுறார் ஒரு மரத்துக்கடியில் உட்காடுறார் மரத்துக்கடியில் உட்காரம்போது தன்னை அசராத தூங்கி விடுறார் தூங்கிட்டு கண்ணோர தண்ணி வர்றது அப்படியே வாய் அந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்துட்டே இருக்குது ஒரு நபர் வரார் ஒரு நபர் வந்து ஒரு சுவாமிஜி சொல்லியிருக்கார் இந்த சுவாமிஜி திருமாங்கல்யம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மரத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கார் இவாறு மரத்துக்கு அடியிலப்படுத்துட்டு இருக்கார் அவங்க சுற்றி வராங்க அந்த மரத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கையில் இருக்கக்கூடிய தாம்பாலை தட்டு திருமாங்கல்யம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேஷ்டி துண்டு இதெல்லாம் வச்சுட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறா ஐயா அப்படின்னு கூப்பிட்றா என்னன்னு கேட்குறார் இந்த பாருங்க ஒரு சுவாமிஜி சொன்னார் இந்த மாதிரி மரத்துக்கு திருமணம் பண்ணோம் இதை பண்ணி முடிச்சுட்டு இதை யாருக்காவது தானம் பண்ணணும்னு சொல்கிறா உங்களுக்கு குழந்தைகள் இருக்கான்னு கேட்குறார் அவர் அப்படியே கண்ணில் ஜெலத்தை விடுறார் ஆமாம் எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டுருக்கேன் அப்படியா இந்தாங்க எங்கள் சார்பாக அதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறார் கொடுத்த உடனே கண் நிறைய தண்ணி வருது இந்த கண் நிறைய தண்ணி வந்து அந்த தாம்பாளத்தை அப்படியே வாங்கிக்கிறார் இது நான் உதாரணமாக சொன்ன கதை தான் ஆக இந்த மந்திரத்தினுடைய சக்தியை கொடுக்கக்கூடிய எப்படி அந்த சக்தி இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் அதனால் மனதார கண்கழங்கி நிற்கும்பொழுது மனதார வேண்டும் பொழுது எனக்கு இது நடந்தால் நன்னாயிருக்குமேனு நினச்சின்னு இருக்கேன் அந்த விஷயத்துக்காக ஒரே ஒரு நாமம் அஷ்டாட்சர நாமம் நாராயணா 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 கிருஷ்ணா நாராயணாங்கிற நாமம் போதுமா அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஸ்ரீமன் நாராயணர் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினா போதும் செல்வங்கள் சேரும் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினால் போதும் கல்யாண காரியம் கூடி வரும் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினா போதும் குழந்தை வரம் கிடைக்கும் அந்த இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு உழைப்பை நம்புங்க நிச்சயம் பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நாமத்தினுடைய மகிமையை பற்றி நான் சொன்னேன் மன வருத்தத்தில் இருக்கும்பொழுது கண்கழங்கி நிற்கும்பொழுது யார் என் கூட இருப்பான்னு பார்த்தா மகாவிஷ்ணு கூட இருப்பார் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வரக்கூடிய இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் துர்கா சப்தசதி பாராயணம் அஷ்டலக்ஷ்மியினுடைய அற்புதமான மகாமந்திரத்தோட ஜபன் நடக்கிறது இதில் நானும் கலந்து கொண்டு இருக்கவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இந்த பூஜையிலையும் பங்கெடுத்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி